டெட் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட் எக்ஸாம் உடைய டேட்டுக்காகவும் அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அப்டேட்டுக்காகவும் வெயிட் இருக்கிற தேர்வர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெட் தேர்வர்கள் ஆல்ரெடி முதல்ல வெளியிட்ற செய்திக்குறிப்பின் படி பார்த்திங்க அப்படின்னாக்க அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்று எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் பிப்ரவரி பன்னெண்டு எக்ஸாம் முடியும் ஸோ தேர்வுக்கு முன்னதாக பதினஞ்சு நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ராக்டிஸ் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஜனவரி பதிமூணு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ பொங்கலுக்கு முன்னதாகவே நீங்களாம் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் எழுதி பார்த்துருப்பீங்க சரிங்களா நீங்கள் அதுக்கான லிங்கும் கொடுத்துருந்தாங்க நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க ஸோ அப்போ அந்த தேதியிலிருந்து பதிமூணாம் தேதியிலிருந்து ஒரு பதினஞ்சு நாள் அப்படின்னு கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த மூன்று தினங்களுக்குள்ளார தேர்வுகள் உறுதியாக அதாவது திட்டமிட்டபடி நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா அந்த டேட் படி பார்த்தா ஆனால் எப்படி இருந்தாலும் எக்ஸாமுக்கு குறைஞ்சபட்சம் ஏழு நாளைக்கு முன்னாடியாச்சும் எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இன்னைக்கு ஆயிடுச்சு தேதி இது வரைக்குமே எக்ஸாம் டேட்டு அண்ட் எக்ஸாம் ஷெடியூல் வந்து கொடுக்கல டிஆர்பி சைட்லேருந்து டெட் பேப்பர் டூடைய எக்ஸாம் schedule வந்து கொடுக்கல இது வரைக்குமே டெட் பேப்பர் டூடைய ஷெடியூல் கொடுக்கல ஸோ அதுக்கான ப்ராசஸ் என்ன நடக்குது அப்படின்னு நாம் விசாரித்த போது அதுக்கு எந்த ப்ராசஸும் நடக்கல அப்படின் தான் சொல்கிறாங்க ஸோ அதிர்ச்சியான செய்தி அதிர்ச்சியான விஷயம் நம்ம கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னாக்கா இன்னும் மூணு மாதம் வந்துட்டு மூணு மாதத்துக்கு பிறகு தான் இந்த டெட் பேப்பர் 2 நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ இதெல்லாமே அஃபீஷியல் அஃபிஷியல் கிடையாது சரிங்களா நமக்கு கிடச்சிருக்கிற சுற்றுவட்டாரத்திலேருந்து வரக்கூடிய தகவல் தான் ஸோ நீங்களும் இந்த தகவலெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரே பண்ணிக்காதீங்க அஃபிஷியலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க ஜனவரி முப்பத்தி ஒன்று தான் டேட்டு சரிங்களா ஸோ நமக்கு வந்து இந்த வாரத்தில் இந்த இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்தில் இருக்கோம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளேற எக்ஸாம் ஷெடியூல் வந்து இந்த கடைசி ஐந்து நாட்களுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க எக்ஸாம் ஷெடியூல் அப்படி ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பிப்ரவரி அஞ்சு அல்லது பிப்ரவரி ஆறு அந்த மாதிரி தேதிகள்லேருந்து பிப்ரவரி அஞ்சு ஆறு ஸோ அந்த தேதிகள்லேருந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அப்படி இல்லாத பட்சத்தில் எக்ஸாம் தேர்வு எப்போ நடக்கும் என்பது குறித்து ஒரு செய்தி குறிப்பாச்சும் அஃபிஷியலாக கொடுப்பாங்க ஸோ தள்ளி போகிற மாதிரி இருந்தாலும் சரி எந்தவாக இருந்தாலும் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா இந்த அப்டேட் வந்து இந்த இரண்டு மூன்று தினங்களுக்குள்ளார உங்களுக்கு கிடைச்சிரும் தேர்வர்கள் தொடர்ந்து கால் பண்ணி கேட்குறீங்க கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து அதிர்ச்சியாக தான் இருக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஷரெல்லாம் மைண்டில் போட்டுக்காதீங்க எக்ஸாமில் ரிவிஷனில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து இது எக்ஸாம் வந்து தான் ஆகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எக்ஸாம் நடக்க போகிறதும் உறுதி எக்ஸாம் வரப்போகிறதும் உறுதி நீங்கள் வந்து அது தெளி போயிடுமோ அந்த மாதிரி டென்ஷன்ஸு இது போன்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண வேணாம் நிச்சயமாக எக்ஸாம் நடக்கும் சரிங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இரு தினங்களில் அந்த அப்டேட் கிடச்சிரும் மேபி வந்து நாளை நாளை வந்து வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது இது குறித்து அட்லீஸ்ட் செய்தி குறிப்பாச்சும் வெளியிடுவாங்க அஃபிஷியலாக சரிங்களா மீண்டும் டிஆர்பியிலிருந்து டெட் பேப்பர் டூ மற்றும் இந்த தேர்வு குறித்த புதிய அப்டேட்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் படுங்க நம்ம சேனல் மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி